ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு செல்வரானிஸ் கிச்சன். அனைவரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் சார்டின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கு நம்ம வந்து சார்டின் வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த சார்டின் ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இன்றைக்கு நான் அயம் பிரெட் இங்கேன் மேக்ரோல் தான் எடுத்திருக்கேன். அதில் சார்டின் உள்ள சாந்த தனியாக விளையாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டின்னிலேருந்து சார்டின் மீனை விளையாக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணிக்குவோம். அந்த சாஃப்டான பகுதியெலாம் விளையாக்கிடலாம். அதேமாரி நடுவில் உள்ள முள்ளையும் விளையாக்குவோம். இப்போ இதை ரெண்டாக பிளந்துக்கலாம். ஸோ ஒரு மீனை நாலாக்கிக்கோங்க. இதையும் ரெண்டாக பிளந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடந்தோ நம்ம சுத்தம் பண்ணிச்சு சார்டின் மீனை பொறிச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒரேடியே போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டு போகிறீங்க. இப்போ பொறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக போறீங்க, இது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ போட்டதை கிண்ட விடலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படி கொஞ்சம் எண்ணெயிலேருந்து விளையாக்கலாம். எண்ணெயில் பொறிச்ச பிறகு சார்டின் மீன் இப்படி தான் இருக்கும். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம மீதி உள்ள சார்டின் மீனையும் பொறிச்சிக்கலாம். ப்ளஸ் இந்த சார்டின் மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஏன்னா சாடி நீக்கு நம்ம அந்த சாந்தில் இருந்ததுனால அது வெடிக்க ஆரம்பிக்கும். வேறு வழி இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பாருங்கள் வெடிக்குது, ரொம்ப கவனமாக செய்யுங்கள். பாருங்கள் இந்தமாரி மேலே கொஞ்சம் ஹார்டான பிறகு நீங்கள் எண்ணெயில் நிறுத்தலாம். ரொம்ப கருவியை விட்டுறாதீங்க. இப்போ எண்ணெய் வடிக்கட்டி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். சமயம் இந்த எண்ணெயை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுவோம். இதே எண்ணெயில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த கருப்பு கருப்பாக உள்ளதான் வெளியாக்கிடுங்க. நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுடைய வறுப்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த கருப்பு கருப்பெல்லாம் வெளியாக்கிட்டு அதே எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு டீஸ்பூன் பெரிய சீரகம், இதை தாளிச்சிடலாம். அதுக்குரிய ரெண்டு சேம் இஞ்சியை நைஸாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டையும் நைஸாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும். அதுக்குரிய ரெண்டு பெரிய வெங்காயம் இதையும் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். வெங்காயம் சேர்ந்ததும் கொஞ்சம் கருப்புலையும் சேர்த்துக்கலாம். அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு மூணு, சின்னதாக கிள்ளி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி கறி பேஸ்ட், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்குடைய ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ நம்ம சாடியிலிருந்து சாஸ் ஊற்றிக்கலாம். இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலையும் வதக்குங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி பழமும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ எல்லாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்குரிய ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காரம் கூட வேணால் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இறைச்சி கறி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் மீன் கறி பவுடர், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம சேர்த்து அந்த சாடின் சாந்தே போதும். இது அப்படியே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிதமான தீயில கிண்டி விடுங்க.
இத பக்கம் கொஞ்சம் கை விடாம கிண்டி விடுங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வர வரன்னு வரட்டும். தண்ணி சேர்க்க வேணாம், கை விடாம அப்பப்ப கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கிங்க. இதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கை விடாம கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்த சார்டின் மீனை சேர்த்துக்கலாம். இப்போ அணில் ரொம்ப குறவாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சார்டின் மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சார்டின் மீனை எண்ணெயில் பொறிச்சிட்டோம், அதனால் இந்த மீன் குழஞ்சி போகாது. நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இதில் நான் ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த சாட்டின் உள்ள துவச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்களால் எவ்வளோ நல்லா வர வரன்னு உங்களால் வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்ல வர வரன்னு இருக்குது. சாடின் உள்ள சாந்தெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நம்ம பொறிச்சு வச்சுக்க சாடினோட சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மொத்தங்க நல்லா வர வரன்னு இருக்கணும். இப்போ கடைசியாக நான் அதில் கொஞ்சம் புதினால சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு புதினா இல்லைன்னா நீங்கள் கருப்பில் கூட சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு ஒரு தாட்டி நல்லா ஒரு தாட்டி வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சார்டின் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னும் பார்த்துட்டு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் செய்த இந்த சார்டின் வறுவல் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் செலவர் அனுப்பிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உங்களுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.